வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. ஆன்லைன் மூலம் வாகன இன்சூரன்ஸ் செய்வதாக சொல்லி போலி ஆவணங்களை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறது ஒரு கும்பல். மோசடி கும்பல் சிக்கியது. எப்படி? கட்டுக்கட்டாக பணம், கண்ணை பறிக்கும் நகைகள், ஸ்கார்பியோ கார், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் என வேறு லெவல் வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர் இந்த குற்றவாளிகள். இவ்வளவு பணத்தையும் இவர்கள் போலியாக ஆன்லைனில் நடத்திய வாகன காப்பீட்டு விநியோகம் மூலமே சம்பாதித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த கும்பல் மோசடி செய்தது எப்படி? தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்தில் ஆவணங்கள், சான்றிதழ்கள் வாங்க இணையதளங்களை வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. இந்த சூழலை பயன்படுத்தி மோசடி கும்பல் ஒன்று வாகன காப்பீட்டு மோசடியில் இறங்கியுள்ளது. மயிலாடுதுறையில் விபத்துக்குள்ளான வாகனம் ஒன்றின் உரிமையாளர் காப்பீட்டை பயன்படுத்தி இழப்பீடு பெற முயன்றார். அந்த காப்பீட்டை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அது போலி என தெரிய வந்தது. தொடர் சோதனையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் மூலம் எடுக்கப்பட்ட 40 வர்த்தக பயன்பாட்டு வாகனங்களின் காப்பீடுகளும் போலி என தெரிய வந்தது. இது குறித்து யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு கணினிவழி குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசார் விசாரணையில் போலி காப்பீடுகள் அனைத்துமே ஆன்லைன் மூலமாகவே எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. காப்பீட்டிற்கான பணம் நெல்லையைச் சேர்ந்த சுமதி என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்பட்டுள்ளது. சுமதியை பிடித்து விசாரித்த போதுதான் இந்த மோசடியின் மூளையான நெல்லையைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் சிக்கினார். இந்த மோசடி கும்பல் தங்கள் கூட்டணியில் வாகன காப்பீட்டு ஏஜென்ட்டுகளை சேர்த்துள்ளனர். ஏஜென்ட்டுகள் மூலம் உண்மையிலேயே கமர்ஷியல் வாகன காப்பீடு தேவைப்படும் வாடிக்கையாளர்களின் ஆவணங்களை மோசடி கும்பல் பெற்றுக்கொள்ளும். உண்மையான ஆவணங்களின் அடிப்படையில் பாலிசி பஜார் என்ற இணையதளத்தில் இருசக்கர வாகனம் அல்லது காருக்கு விண்ணப்பித்து காப்பீட்டு நகலை பெற்றுக்கொள்வார்கள். பின்னர் அந்த காப்பீட்டு நகலில் போட்டோஷாப் மூலம் பொய்யான தகவலை நிரப்பி போலி கமர்ஷியல் வாகன காப்பீட்டை தயாரிப்பார்கள். காப்பீட்டு நகலை பெற 3000 ரூபாய் செலுத்தி அதை கமர்ஷியல் வாகன காப்பீடாக மாற்றிவிட்டு வாடிக்கையாளரிடம் இருந்து 45,000 ரூபாய் வசூலித்து விடுவார்கள். அதுக்கு இன்சூரன்ஸ் ரேட் கம்மியா இருக்கும், பாலிசி ரேட் கம்மியா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி வேணும்னா அந்த போர்ட்டல்ல போய் ஃபேக் பர்டிகுலர்ஸ் போட்டுட்டு ஒரு 2-வீலரை காமிச்சிட்டு ஒரு பாலிசி ஜெனரேட் பண்ணிடுவாங்க. அந்த பாலிசி ஜெனரேட் பண்ணிட்டு அதே பாலிசியில திரும்பி கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்சர்ட் பண்ணி டைப் ஆஃப் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சர்ட் பண்ணி அந்த ஃபேக் பாலிசி ஜெனரேட் பண்ணி விக்டிம்க்கு கொடுத்துருவாங்க. அவங்க இவங்களுக்கு ஹை ப்ரீமியம் கொடுப்பாங்க, ஒரு 30,000-40,000 ப்ரீமியம் கொடுப்பாங்க. இந்த மோசடியை கடந்த 4 ஆண்டுகளாக அரங்கேற்றிய இந்த கும்பல் இதுவரை 10,000-க்கும் மேற்பட்ட போலி காப்பீடுகளை தயாரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. போலி காப்பீடுகளை வாங்கிய வாடிக்கையாளர்களும் அது போலி என தெரியாமலேயே புதுப்பிப்பதற்காக இதே ஏஜென்ட்டுகளை நாடியதால் மோசடி வெளியில் தெரியவில்லை. இப்படி மோசடி செய்தே இந்த கும்பல் 3 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை சேர்த்துள்ளது. மேலும் 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 133 சவரன் நகைகள், 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சேர்த்துள்ளது. இவை தவிர 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்கார்பியோ காரையும் இந்த கும்பல் சொந்தமாக வைத்துள்ளது. இவை அனைத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் மாரியப்பன், சுமதி அவர்களுக்கு உதவியாக இருந்த காப்பீட்டு ஏஜென்ட்டுகள் ஆனந்த், அன்சார் அலி, ஜெயின் அலாவுதீன், செந்தில்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை போன்ற பல கும்பல்கள் இருப்பதாகவும் இந்த கும்பல்கள் குறித்து அரசு மற்றும் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தெரியாமல் இருக்காது என்றும் போலீசார் பகீர் தகவல்களை தெரிவித்துள்ளனர். எனவே கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் காப்பீட்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் யார் யாருக்கு இதில் தொடர்பு என்பது அம்பலமாகும் என்றும் போலீசார் கூறுகின்றனர். அனைத்து வாகன உரிமையாளர்களும் தாங்கள் வாங்கிய வாகன காப்பீட்டின் உண்மைத்தன்மை குறித்து அந்தந்த நிறுவனம் அல்லது இணையதளம் மூலம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் அறிவுறுத்தியுள்ளார்.
இதுல ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யாராவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க சரி இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கோம், இல்ல தேர்ட் பார்ட்டி கிளைம் இருந்தானா இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கோம். பட் வெரிஃபை பண்ணதுல அந்த பாலிசி ஃபேக் இருக்கும். யாராவது சப்போஸ் ரோட் ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாங்கன்னா அவங்க கிளைம் எல்லாம் பண்ண முடியாது. வாகன காப்பீட்டு மோசடியில் அடுத்தடுத்து சிக்கப்போவது யார் என்பது போலீசாரின் தீவிர விசாரணையில் அம்பலமாகும் என நம்பலாம்.